ஜயா தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ சுபக்ருத வருஷம் உத்தராயண புண்ணிய காலம் கிரேஷ் மருத்துவ ஆணி எட்டு ஜூன் இருபத்தி இரண்டு புதன்கிழமை தேய்பிரை நவமி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை பிறகு ரேவதி நட்சத்திரம் சௌபாகியம் நாம யோகம் தைத்துளை நாம கரணம் இன்றைய நவக்கிரக நிலைகள் மேஷத்தில் ராகு ரிஷபத்தில் புதன் சுக்ரன் மிதுனத்தில் சூரியன் துலாத்தில் கேது மகரத்தில் சனி மீனத்தில் சந்திரன் செவ்வாய் குரு இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைய ராசி பலனை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே இன்றைய நாளிலே சுபகாரியம் தொடங்குவது சம்பந்தமாக பேசி முடிவெடுக்கலாம் முடிவெடு முடிவெடுத்தவர்கள் அதை செயல்படுத்த தொடங்கலாம் சுப நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கப்பட்டிருந்தால் தவறாது சென்று நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஒரு சுபகாரியத்திற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் என்று சொன்னால் கட்டாயம் அதிலே சென்று பங்கு கொள்ள வேண்டும் ஒவ்வொரு இடத்திற்கு செல்லும் போதும் ஒவ்வொரு விதமான பலன் நமக்கு கிடைக்கும் ஒரு கிரகம் சம்பந்தமான தொடர்பு அங்கே இருக்கும் அப்படியாக எங்கெல்லாம் நல்ல காரியம் நடக்கிறதோ ஹோமங்கள் பூஜைகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கும் அது போன்ற இடங்களுக்கு சென்று வந்தால் சுக்கரபலம் அதிகமாகும் குடும்பத்திலே தம்பதிகள் ஒற்றுமையாய் இல்லை புத்திர பேரிலே தடை ஏற்படுகிறது மன வயது வந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் வரன் கிடைக்கவில்லை வீடு கட்ட முடியவில்லை இப்படியான விஷயங்களுக்கு தொடர்ந்து ஆலய வழிபாடு செய்வது கும்பாபிஷேகங்கள் நடக்கும்போது தவறாது சென்று கலந்து கொள்வது அதுபோல அழைக்கப்படக்கூடிய கிரகப்பிரவேசம் திருமணம் காதுகுத்து போன்ற விஷயங்களிலே கலந்து கொள்வது இதுவெல்லாம் பலன் தரும் இங்கெல்லாம் சுக்கரபலம் கிடைக்கும் அப்படியாக இன்றைய நாளிலே நல்ல காரியம் தொடங்குவது பற்றி பேசி முடிவெடுப்பது கலந்து கொள்வது நல்லது இன்றைக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு நிறம் வெளிர் சிவப்பு ரிஷபராசி என்பர்களே மிகச்சிறந்த சாதக பலனை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் பதினோராம் இடம் லாப ஆதாய ஸ்தானம் அவ்விடத்திலே மூன்று கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறது மேலும் ராசியிலே சுக்ரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் பூர்வ புண்ணியாதிபதி புதன் ராசியில் இருப்பது பாக்யாதிபதி சனி ஆற்றி பலம் பெற்றிருப்பது மிகச்சிறந்த ஒரு காலம் இது இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் நினைப்பது எதுவாக இருந்தாலும் அதை உங்களால் இந்த காலகட்டத்திலே அடைய முடியும் அப்படியாக சாதக பலன் இன்றைக்கு இருக்கிறது உங்களுடைய முயற்சி தகுதி நம்பிக்கைக்கு ஏற்ப எவ்வளவு பெரிய பலன் என்பது நிச்சயமாகும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு நிறம் மஞ்சள் மிதன ராசி என்பர்களே வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவர் இந்த காலகட்டத்திலே கட்டாயம் வேலை கிடைக்க பெறுவீர்கள் ஒன்று சூரியன் ராசியிலே சஞ்சரிக்கின்ற மாதம் அதனால் நீங்கள் இப்போது வேலை இல்லாமல் ஓய்வாக இருக்க முடியாது கட்டாயம் உழைத்தாக வேண்டும் படித்ததை பிரயோகப்படுத்தி ஆக வேண்டும் அடுத்தது பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் வலுத்து இருக்கிறது அங்கே மூன்று கிரகங்களுடைய சஞ்சாரம் ஏற்படுகிறது அதனால் வேலை கிடைக்கும் மேலும் அஷ்டம சனி காலம் நடக்கிறது சனி என்று சொல்லும்போது வேலை இல்லாமல் ஓய்வாக இருப்பது கிடையாது வேலை வலு அதிகமாகுவது அதனால் இன்றைய காலகட்டத்திலே வேலைக்குண்டான முயற்சி உத்தியோக உயர்வுக்கான கோரிக்கை இதுவெல்லாம் பலன் தரும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு நிறம் பொன்னிறம் கடகராசி என்பர்களே இன்றைக்கு குருவருள் கிடைக்கும் தந்தையினால் உங்களுக்கு ஆக வேண்டிய நல்ல காரியங்கள் நடந்தேறும் நீங்கள் உயர்கல்வி பயில்வது வெளிநாடு செல்வது சுய தொடங்குவது இப்படியான விஷயங்களுக்கு தந்தையிடத்திலே அனுமதி ஆதரவை இன்றைக்கு கோரலாம் உயர் அதிகாரிகளிடத்திலேயே கோரிக்கை வைக்க உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது ஏதாவது கலை விளையாட்டு பயிற்சி போன்றவற்றை நீங்கள் மேற்கொள்ள உகந்த அமைப்பு இருக்கிறது நல்லபடியாக அதை உங்களுக்கு எடுத்துச் சொல்ல குருவானவர் கிடைப்பார் பிரயாணங்கள் செய்யலாம் உயர்கல்வி சம்பந்தமாக விரும்பிய துறை கிடைக்கப் பெறுவது எந்த துறையிலே படிக்கலாம் என்று முடிவெடுப்பது இதற்கெல்லாம் உகந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்று லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு நிறம் வெளிர் நீளம் சிம்ம ராசி என்பவர்களே இன்று உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது அஷ்டமத்திலே சந்திரன் இருக்கிறார் அவர் தினக்கோல் அடுத்தபடியாக மாதக்கோலான செவ்வாய் இருக்கிறார் ஏறக்குறைய ஒன்றரை மாத காலம் ஒரு ராசியிலே இவர் சந்திரிப்பார் அடுத்து ஆண்டு கோளான குரு பகவான் இருக்கிறார் இப்படியாக மூன்று கிரகங்கள் அஷ்டமஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றன இதை சமாளிக்கும் விதமாக ராசிநாதன் சூரியன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார் அதனால் உங்கள் மீது நம்பிக்கை கொண்டு கடுமையாக உழைத்தால் கட்டாயம் பலன் கிடைக்கும் நல்ல வழியிலே போகும்போது நமக்கு பிரச்சனை ஏற்படாது இப்படியாக தன்னம்பிக்கை வளர்த்துக்கொண்டு நேர்மறை எண்ணத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய இன்றைய நாளின் பணிகள் அனைத்தும் நற்பலனை ஏற்படுத்தும் சந்திராஷ்டமம் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட பிறரிடத்திலே வாழ்த்து பெறலாம் கோவிலுக்கு செல்வதாயிருந்தால் துர்கையை காளியை வழிபடலாம் இன்றைக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு நிறம் வெளிர் சிவப்பு கண்ணீராசி என்பர்களே இன்றைக்கு திருமண விஷயங்கள் கை கொடுக்கும் தேடக்கூடியவர்களுக்கு வரன் கிடைக்கும் வரன் ஏற்பட்டு விட்டது திருமண செலவுகளுக்கு கையிலே பொருள் இல்லை கடன் வாங்கலாமா உறவினர்கள் உடன் பிறந்தவர்களிடத்திலே உதவி கோரலாமா இப்படியான எண்ணம் கொண்டவர்களுக்கு பலனானது கிடைக்கும் நல்ல வழி எதுவென்பது தெரிய வரும் கடன் வாங்கினாலும் கூட பரவாயில்லை பருவத்தே பயிர்சை என்று திருமணத்தை செய்துவிட வேண்டும் திருமணத்தை எந்த ஒரு காரணத்திற்காகவும் தள்ளி போடக்கூடாது அதுபோல இன்றைய நாளிலே நீங்கள் நல்ல உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் நல்ல எண்ணம் கொள்வீர்கள் நல்ல முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும் கலத்திர ஸ்தானத்திலே மூன்று கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறது அதிலே குரு செவ்வாய் சேரும்போது மங்கள யோகம் குரு சந்திரன் சேரும்போது குரு சந்திர யோகம் சந்திரன் செவ்வாய் சேரும்போது சந்திரமங்கல யோகம் பூர்வ ஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பாக்கியத்திலே புதன் சுக்கரனுடைய சேர்க்கை இதுவெல்லாம் நல்ல காரியம் தொடங்குவதற்கு நற்பலனை பெறுவதற்கு உகந்த அமைப்பாக இருக்கிறது அதனால் திருமண விஷயத்திலே முடிவெடுப்பது அதை தொடங்குவது செயல்படுத்துவது சாத்தியமாகும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு நிறம் சிவப்பு துளாராசி என்பர்களே சாதகமான பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது ஜீவனாதிபதி சந்திரன் இப்போது ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார் அப்படி இருக்கும்போது குரு செவ்வாயுடைய சேர்க்கை ஏற்படுகிறது எதுவெல்லாம் உங்களுக்கு கஷ்டமோ எதுவெல்லாம் கவலை தருகிறதோ எதை நினைத்து பயப்படுகிறீர்களோ அப்படியான பிரச்சனைகளை இன்றைக்கு போக்கலாம் அதை முற்றிலுமாக நீங்கள் முடிவுக்கு கொண்டு வரலாம் உடல் உபாதை இருந்தால் வைத்தியரை சந்திக்கும் போது இதுவெல்லாம் பெரிய ஒரு நோய் கிடையாது தற்கால தான் சரியாகிவிடும் என்ற ஒரு நற்செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் வழக்குகள் நடந்து கொண்டிருந்தால் சமரசம் ஏடுபடும் கடன் பிரச்சனை இருந்தால் அடைப்பதற்கான வருமானம் கிடைத்துவிடும் தீர்வு கிடைக்கக்கூடிய நாளா இருக்கிறது நம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி செய்தால் போதுமானது நற்பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு நிறம் கருணீலம் விருச்சகராசி என்பர்களே இன்றைய நாளிலே அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டும் இன்றைய பணி எதுவாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய வேண்டும் யாருடைய துணை இருந்தால் இந்த பணி நல்லபடியாக நடக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து அவருடைய துணையை கொண்டு செய்தால் பெரிய காரியத்தையும் கூட சுலபமாக செய்து முடித்துவிடலாம் அப்படி இல்லாத போது சாதாரண பணியை கூட கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியது இருக்கும் இன்றைக்கு திட்டமிட்டு காரியம் செய்ய வேண்டும் படிப்பதாக இருந்தாலும் பணியாற்றுவது சுயதொழில் வியாபாரம் சம்பந்தமாக முடிவெடுப்பது சொத்துக்கள் வாங்குவது இப்படி எதுவா இருந்தாலும் அதிலே முழு கவனம் இருக்க வேண்டும் கவனக்குறைவு அலட்சிய போக்கு நம்பிக்கையின்மை இதுவெல்லாம் இருக்கும் போது இன்றைக்கு பலனை எதிர்பார்க்க முடியாது உங்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு இன்றைக்கு நீங்கள் பணிகளை திட்டமிட்டால் அது நல்லபடியாக நடந்தேறும் இன்று ஆதிபராசக்தி வழிபாடு கை கொடுக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு நிறம் வெள்ளை தனுராசி என்பர்களே இன்றைய நாளிலே விட்டதை பிடிக்கலாம் எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ அதை மீண்டும் அடைய முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும் நிறைய பொருளை ஈட்டியவர்கள் அந்த பொருளை ஏதாவது ஒரு வகையிலே தொலைத்து விட்டிருந்தாலும் அல்லது உங்களுடைய பதவி போயிருந்தாலோ அவப்பெயர் ஏற்பட்டிருந்தாலோ உடல் உபாதைகள் ஏற்பட்டு ஆரோக்கியத்தை இழந்திருந்தாலோ மீண்டும் இவற்றையெல்லாம் நீங்கள் அடைய முடியும் அதற்குண்டான நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும் ஏழரை காலத்திலே விரைய சனி காலம் முடிந்து விட்டது இரண்டிலே சனி இருக்கிறார் சீக்கிரமாக அவர் மூன்றாம் இடத்திற்கு செல்லப்போகிறார் போகிறார் அப்படி போது குரு பகவான் நான்கிலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு வந்து விடுவார் அதனால் எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்கிறது அந்த ஒரு நல்ல பலனை அடை உண்டான ஒரு ஆரம்பம் இப்போதே உங்களுக்கு ஏற்பட்டுவிடும் இன்றைக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் ஒரு திருப்பம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான இன்றைக்கு சகோதரரோடு சேர்ந்து நீங்கள் செயலாற்றினால் பலன் கிடைக்க பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்களோடு மாற்று கருத்து இருந்து பிரச்சனை வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவு இருந்தால் இன்றைக்கு அதை சரி செய்து கொள்ள முடியும் அக்கம் பக்கத்திலே வசிக்கக்கூடியவரோ உடன் பணியாற்றக்கூடியவரோ உங்களோடு சண்டையிட்டு இருந்தால் இப்போது உங்களை புரிந்து கொள்வார் காரிய தடை இருந்தால் அதை அகற்ற முடியும் தோல்வியடைந்த காரியங்களை மீண்டும் செய்து பலனை பெற முடியும் இதற்கெல்லாம் உகந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்றைக்கு உங்களுடைய நேர்மை நன்னடத்தை கடினமான உழைப்பு உங்களுக்கு பலனை தரும் இன்று ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு கை கொடுக்கும் இன்றைய நாளிலே அதிர்ஷ்டமான திசை மேற்கு நிறம் வெளிர் நீளம் கும்பராசி அன்பர்களே இன்றைக்கு பணவரவை எதிர்பார்க்கலாம் பொருளாதார நிலை கட்டாயம் உயரும் இரண்டாம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார் தனகாரகன் தனஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் கட்டாயம் ஏதாவது ஒரு வகையிலே நீங்கள் இப்போது சம்பாதித்து கொண்டு இருக்க வேண்டும் அந்த வரவும் கூட இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாகும் சந்திரனும் குருவோடு சேருகிறார் மேலும் செவ்வாயும் குருவோடு சேர்ந்து இரண்டிலே இருக்கிறார் இவர் முயற்சி மற்றும் ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி அதனால் நீங்கள் உங்களுடைய முயற்சியின் மூலமாக பலனை பெறுவீர்கள் உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு கிடைக்கும் அப்படியாக இன்றைய நாளிலே பண வரவை எதிர்பார்க்கலாம் எதுவெல்லாம் உங்களுக்கு பணத்தை தரக்கூடிய செயல்களோ அதை திட்டமிடலாம் சொத்துக்கள் கை வந்து சேர இன்றைய நாளிலே முயற்சிக்கலாம் இது உங்களுக்கு பலனை தரும் இன்று மகாலட்சுமி வழிபாடு கை கொடுக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு நிறம் பச்சை மீனராசி என்பர்களே இன்று உங்களுக்கு சாதக பலன் தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது ராகு கேது பயிற்சிக்கு பிறகு கொஞ்சம் உங்களிடத்திலே தொய்வு ஏற்பட்டிருந்தால் உங்களுடைய நம்பிக்கை கொஞ்சம் போய் தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் பயம் கவலை கொண்டிருந்தால் இன்றைக்கு அதிலிருந்து கொஞ்சம் விடுபட முடியும் பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் ராசியிலே இருப்பது தன பாக்யாதிபதி செவ்வாய் சந்திரனோடு சேர்ந்திருப்பது ராசிநாதன் குரு பகவான் ஆட்சி பெறுவது இதுவெல்லாம் மிகச்சிறந்த யோகம் அரிதான ஒரு நிகழ்வு எப்போதாவது ஒரு முறைதான் இது நடக்கும் இப்படியான ஒரு அரிதான கிரக சேர்க்கை இருக்கிறது அதனால் உங்களுடைய பிரச்சனை போகும் விசேஷமான நற்பலன் வந்து சேரும் அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் இருக்கிறது பாக்கியசாலியாக நீங்கள் திகழப் போகிறீர்கள் இன்றைக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு நிறம் வெள்ளை இன்றைக்கு புதன்கிழமை காலை பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் கல்வி கலை வித்தை சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும் சரஸ்வதி தேவி வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு செய்ய உகந்த நாளாக இந்த நாள் அமைகிறது வழிபட்டு பலனை பெறுவோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்